எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரகங்களும் உடல் அங்கங்களும் அப்படின்னு ஒரு தலைப்பில் நாம் வந்து கிரகங்கள் வந்து உடல் அங்கங்களில் எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த கிரகம் குறிப்பிடுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். வாழ்வியலில் உள்ள எல்லா விஷயங்களுமே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஒரு நோய் தாக்கம் அப்படின்னா உடம்பில் வருது. எப்படி வருது? ஏதோ உடம்பில் ஒரு பகுதி வந்து ஒரு பலவீனப்பட்டு நோய் தாக்கம் வருது. அதை நாம் ஜோதிடத்தில் எப்படி கண்டறியிறது அப்படின்னா, நமக்கு வந்து கிரகங்கள் வந்து எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த கிரகம் குறிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும், பலன் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே காரக கிரகங்கள் இருக்குது. தலை முதல் பாதம் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிரகம் வந்து குறிப்பிடுது. அந்த இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எது பலவீனமாக இருக்குது, எதில் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நமக்கு பலன் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சூரியன் வந்து எதையெல்லாம் குறிப்பிடுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரகங்களுள் ராஜ கிரகம் தலைமை கிரகம் சூரியன். நமது தலை அதை குறிப்பிடுறது வந்து சூரியன். வலது கண் அதை குறிப்பிடுறது வந்து சூரியன். அடுத்தது வந்து முதுகு தண்டுவடம், முதுகெலும்பு அதெல்லாம் குறிப்பிடுறது, இதயம் அதையெல்லாம் குறிப்பிடுறது வந்து சூரியன் தான். மெயினாக வந்து தலை, முதுகெலும்பு, தண்டுவடம், வலது கண், இதயம் அதையெல்லாம் குறிப்பிடுறது வந்து சூரியன். அடுத்தது நம்ம தலைமுடியை குறிப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா கேது. கேது வந்து உடம்பில் வந்து ஒரு சிறு வால் போன்ற உறுப்புகளை குறிப்பிடுறது. அதாவது பாம்பின் வால் அப்படிங்கிறது தான் கேது. வந்து சிறு வால் போன்ற உறுப்புகளை குறிப்பிடுறது வந்து கேது. அப்போ தலைமுடியை குறிப்பிடுறது கேது. அடுத்து நெற்றியை குறிப்பிடுற கிரகம் வந்து புதன். சந்திரன் எதையெல்லாம் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா இடது கண்ணை குறிப்பிடுறது வந்து சந்திரன். நமது மார்பு பகுதியை குறிப்பிடுறது சந்திரன். கர்ப்பப்பை பெண்களுக்கு அதை குறிப்பிடுறது சந்திரன். ஒரு நிணநீர், இரத்த ஓட்டம் அதையெல்லாம் குறிப்பிடுறது வந்து சந்திரன் அப்படிங்கிற கிரகம். அதற்கடுத்து வந்து புருவம், அதெல்லாமே வந்து பற்கள், அதெல்லாம் வந்து செவ்வாயுடைய காரகம். அதாவது வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இரத்த ஓட்டம், சிவப்பு அணு, எலும்பு மஜ்ஜை, நம்ம உடலில் உள்ள குருதி அதை குறிப்பிடுறது எல்லாமே வந்து செவ்வாய் தான். புஜங்கள், நல்ல தசை, போன் அதெல்லாம் குறிப்பிடுறது வந்து செவ்வாய். அடுத்து மூக்கு, அதெல்லாம் குறிப்பிடுற கிரகம் வந்து மூக்கை குறிப்பிடுறது வந்து குரு பகவான். கன்னத்தை குறிப்பிடுறது வந்து சுக்கிரன். உதடு அதையெல்லாம் குறிப்பிடுறது வாய், உதடு அதெல்லாம் வந்து பாம்பின் வாய் போன்ற ஒரு பிளவுபட்ட பகுதிகளை குறிப்பிடுறது வந்து ராகு பகவான். அதனால் வந்து உதடு வாய் அதெல்லாம் வந்து குறிப்பிடுறது ராகு. நாக்கை குறிப்பிடுறது வந்து புத பகவான் தான். கழுத்து அதுவும் புதன் தான். தோல் அதுவும் புத பகவான் தான். ஸ்கின்னு அந்த தோல் பகுதியை குறிப்பிடுறதும் புதன். சிறு நரம்புகள், அப்புறம் வந்து நரம்பு மண்டலம் அதையெல்லாம் குறிப்பிடுறது வந்து கழுத்து நரம்புகள், தொண்டை அதெல்லாம் குறிப்பிடுறது வந்து புதன் கிரகம். கரங்கள் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து புதன் தான். அடுத்து வயிற்று பகுதி அப்படின்னா அதை குறிப்பிடுறது வந்து குரு பகவான். ஒரு சதை, மூளை, மூக்கு, கொழுப்பு, ஒரு கட்டி, ஒரு கல்லீரல், மண்ணீரல், கணையம் அதெல்லாம் வயிற்றுப்பகுதிகளை, குடல் அதெல்லாம் குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். அடுத்து ஒரு ஆண் பெண் பாலின உறுப்புகள் அதையெல்லாம் குறிக்கிறது சுக்கிரன். ஆண் பெண் ஹார்மோன்கள், பெண்ணோட கருமுட்டை, ஆணுடைய விந்து அதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து சுக்கிர பகவான். கர்ப்பப்பை, யூட்ரஸ் அதெல்லாமே வந்து சுக்கிரனுக்குடைய காரகம். அடுத்து சனி பகவான் எதையெல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முழங்கால், மூட்டுப்பகுதி, ஒரு வியர்வை, அழுக்கு, ரோமங்கள் அதையெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடியது சனி பகவான். கையில் உள்ள விரல்கள், நகம், அந்த சிறுவால் போன்ற பகுதி அப்படின்னு சொல்கிறது சிறு நரம்புகள் அதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது வந்து கேது பகவான். இப்படி உடலில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு நவகிரகம் வந்து குறிப்பிடுது.
இப்போ நாம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் எந்த கிரகம் குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சனி பகவான் வந்து தாடை, பிருஷ்டம், உடல் ஊனத்தையும் சனி பகவான் தான் குறிப்பார். மலட்டுத்தன்மை, அழுக்கு, கழிவு இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். ராகு பகவான் வந்து இந்த ஆசனவாய் அந்த மாதிரி ஒரு பிளவுபட்ட பகுதிகளை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த உறுப்புகளை குறிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் எந்த கிரகம் வந்து நமக்கு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கோ அதில் தான் நமக்கு குறை ஏற்பட்டு ஒரு அந்த கிரகத்தோட தசாபுக்திகளில் அது வந்து ஒரு நோயா வெளிப்படும். இதை வந்து நாம கிரகங்கள் வந்து எந்த உடல் அங்கங்களை குறிப்பிடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா தான் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களும் உங்களோட பர்த் சார்ட்டை எடுத்து பாருங்க, எந்த கிரகம் பலவீனமாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஜாதகத்தை வச்சு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசாபுக்தி வரப்போகுது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் வந்து நம்ம சிகிச்சை அதெல்லாமே பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து பாருங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.